என்னங்க பாத்தீங்களா? இத பாத்தீங்க என்ன சோக்கு ஃபிகரா இருக்கல்ல? போன மண்ட அப்படியே அடிச்சனா வத்துக்க. போன பக்க சொன்ன பொண்ண வத்துக்கிட்டு இருக்கியாக்கும். போன காஞ்சதாடி பாக்க முடியே, நீ ஏன் பக்கத்துல வச்சிருந்தா எப்படி பாக்குறது? அம்சு சும்மா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இருக்கும்ல, அது ஓபன் பண்ணு. பெரிய குக்கர் வெறும் 300 ரூபாய்க்கு தாராங்கயா. 300 ரூபாய்க்கா? ஆமா. அது எப்படி தருவாங்க? 5 லிட்டர் குக்கர் 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும், 300 ரூபாய்க்கு எப்படி தருவாங்க? தீபாவளி ஷாப்பிங்க்கு ஆஃபர் கொடுத்துப்பாங்க வழியா, அதனால தான் 300 ரூபாய்க்கு தாராங்க. பின்ன என்ன வாங்கி போடு. இதுல நம்ம நிறைய லாபம் பாக்கலாம். என்னடி லாபம்? நான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ரோசாரி அக்கா, அழகிலி அக்கா எல்லாத்துக்கிட்டையும் போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க குக்கர் விக்கிறாக, கம்பெனி குக்கர் தான், 1500 குக்கர் 1000 ரூபாய் தாராகன்னு சொல்ல போறேன். அப்படி சொன்னா என்ன ஆகும்? 500 லாபம் கிடைக்குதுன்னு எல்லாரும் நம்ம வாங்குவாங்கயா. ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்ம 300 ரூபாய்க்கு குக்கர் வாங்கிட்டு அது வந்துட்டு 1000 ரூபாய்க்கு வித்தரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு 700 ரூபாய் லாபம் கிடைக்கும்யா. நம்ம எத்தனை வெத்தனை வாங்க வைக்கிறோமோ அவ்வளவு லாபம் கிடைக்கும். சூப்பர்டி, நான் தெரிஞ்ச ஆளுங்க கூட்டியாரேன், அவங்கள்ட்டயும் வித்துரு. மொத போய் நான் பக்கத்து வீட்டுக்காரிகள்ட்ட சொல்றேன், ஆஃபர்னா போதும், அவர்கள் அறிவு இருக்குது. கூட்டமா அப்ப போய் 100 பாயும் தலைவாணியும் வாங்கிட்டு வருவா, அதான் அவ பர்ச்சேசிங். ஆமா, வருஷம் பூரா எங்கேயுமே பாய் கிடைக்காததாட்ட தீபாவளி அன்னைக்குதான் இவ போய் வாங்கிட்டு வருவாக்கா. என் மேக்கப் உனக்கு தெரியுமா? இனிமே ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப நீ துணிமணியெல்லாம் எடுக்க மாட்டியாடி? ஐயோ, எடுக்கணும், போறதுக்கு நேரம் இல்ல. நாங்க கடை வீதிக்கு போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மேல கூட வா, நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வருவோம். ரோசாலி அக்கா, இவ வாரானா நான் வரமாட்டேன்க்கா. ஏன்டி அழுகலீலா? ஏன் என் கூட வந்தா என்னவா? கடைவீதி கூட்டமா இருக்குமே, பாத்துட்டு வரலான்னு போன தர இவ கூட போனேங்கா. என்னண்ணா, கடைக்குள்ள போவே இல்லக்கா. ரோட்டோட வச்சிருக்க கடையில இருக்க பொருள் எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டு வரா, அதுக்கு ஒரு கட்டவையும் எடுத்துக்கிட்டு வரா. கடைக்காரக்குள்ள எண்ணெயெல்லாம் சேர்த்து ஏசினாங்க. அப்படியா? அம்சே, நீ தனியாவே போய்க்கடி. போறதெல்லாம் அப்புறம் பத்தி பேசலாம்க்கா, இப்ப ஒரு நல்ல ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஆஃபரா? என்ன ஆஃபர் அம்சவள்ளி? எனக்கு தெரிஞ்சவங்க குக்கர் வியாபாரம் பண்றாங்கக்கா, 5 லிட்டர் குக்கர் வெறும் 1000 ரூபாய்க்கு தராவ. என்னடி சொல்ற, 5 லிட்டர் வெறும் 1000 ரூபாயா? பரவாயில்லையே, நல்ல ஆஃபரா தான் இருக்குது. அம்சவெளி, எனக்கும் சேர்த்து வாங்கி தெரியா? உங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நல்ல இடத்துல தாக்கா வந்திருக்கேன். நீங்க 1000 ரூபாய் என்கிட்ட கொடுங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி குக்கர் வாங்கி கொடுத்துறேன், சரியா? ஆனா உன்ன நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அழகிலாக்கோ, நல்ல இடத்துல தான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன். வேணும்னா வாங்குங்க, வேணாம்னா போங்க, அப்படித்தான் சொல்லுவேன். இல்ல அம்சே, எனக்கும் வாங்கி கொடு. சரிடி, எங்க மூணு பேத்துக்கு சேர்த்து ஒரு குக்கர் வாங்கி கொடுத்துரு, சரியா? நல்ல குக்கரா இருந்துச்சுன்னா என் சொந்தக்காரங்க வீட்டையும் சொல்லி வாங்க வைக்கிறேன், சரியா? சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம். வாரேன். ஏமா, நீ ஆன்லைன்ல குக்கர் ஆர்டர் பண்ணிட்டியா? வந்துருச்சுமா? வந்துருச்சா? என் தங்கப்புல வாங்கி வச்சுச்சா? ஆமா. சரி, நான் விளையாட போயிட்டு வரேன். சரிடா தங்கப்போ. என்னது இது, எல்லாம் தமா துண்டுக்கு இருக்கு? ஒரு நாள் தப்பான அட்ரஸ்க்கு மாத்தி கொடுத்துட்டானோ? இல்லையே, கரெக்டா 4 குக்கர் அனுப்பியிருக்கேன், 300 விலையும் போட்டிருக்கான். தமா துண்டு குக்கரா 300? நான் பார்த்தப்ப பெரிய குக்கரால இருந்துச்சு. இது என்ன சொப்பு சமங்கனக்கா இருக்குது? ஏமாத்தி போட்டாங்களே, இதை எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. ஒரு குக்கர் 300, 4 குக்கர் வாங்கி போட்டேனே. இந்த பண்ணி மூஞ்சி அழுதுகிட்டு இருக்குது. அடி அம்ச, என்னாச்சு? நான் மோசம் போயிட்டேங்க, நான் மோசம் போயிட்டேன். என்னடி ஆச்சு? தெளிவா சொன்னதுன எனக்கும் புரியும். பாருங்க, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண குக்கரை பாருங்க. என்னடி எல்லாம் தம்பு தூண்டா இருக்குது? ஆமாங்க, பெரிய குக்கர கம்மி விலைக்கு தாராங்கன்னு நினைச்சு வாங்கினோம், கடைசியில பார்த்தா அது சொப்பு சாமாங்க. ஆர்டர் பண்றப்ப ஒழுங்கா பார்த்து வாங்கிருக்கது தானே? நான் என்னத்த கண்ணே, பார்த்துதான் வாங்கினேன். அந்த போன்ல பாக்கும் போது பெருசு பெருசா தான் காமிச்சிருந்தான், கடைசியில பார்த்தா இப்படி சின்னதை கொடுப்பா. நான் என்னத்த கண்டேன். சரி அழுவாதடி, பாத்துக்கலாம் விடு. இந்த குக்கர் வியாபாரம் மட்டும் நல்லா போயிருந்துச்சுன்னு வைங்க, ஒரே வருஷத்துல வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம்லாம் பிளான் போட்டேங்க. ரோசாலி அக்கா, அழகு இல்லாக்கா, மேக்கப் எல்லாத்துக்கும் இந்த குக்கரே குடுத்து விட்டுடி. இந்த தமாத்துண்டு குக்கரை வாங்க, அவளுக்கு என்ன கேனைகளா? அவளுக்கு எல்லாம் லேசப்பட்ட ஆளுகள் இல்ல, வாங்க மாட்டாளுக. பேசுறதா? எப்படியாவது அவள்கிட்ட பேசி இதெல்லாம் வாங்க வீடி. பேசி பாக்குறேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, அவளுக்கு எல்லாம் வாங்க மாட்டாளுக. குக்கர் வந்துருச்சா? என்னடி பேச தெரியாதவளாட்ட முழிக்கிற? இதுதான்க்கா குக்கரு. என்ன சே, விளாடுறியா? கொடுப்பாவோ? முதலே உங்களுக்கு பெரிய குக்கர் அமைச்சு வச்சிருந்தா இது நல்லா அது சரியில்லைன்னு சொல்லுவீங்கல்ல, அதனால டிசைன் பாக்குறதுக்காக இந்த சாம்பிள் குக்கர் அமைச்சு வச்சிருக்காவ. நீங்க பாத்து நல்லா இருக்கும் சொல்றீங்க, பெரிய குக்கர் அடுத்த வாரத்துல வந்துருக்கா? என்ன சொல்றீங்க, வாங்கிக்கிறீங்களா? இதோட விலை 300 தான்.
300 ரூபான்னு பெருசா சொல்றீங்க, 300 ரூபா அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீ சொல்லி நீயே வாங்கிக்கப்போ. ஏக்கோ ரோசாலிக்கோ, ஒரு குக்கர் வாங்கிக்கோக்கா, 300 ரூபாதான். பெரிய குக்கர் அடுத்த வாரத்திலயே வந்துடும் என்ன சொல்றீங்க? வாங்கிக்க எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் சோறு வேணும் பாக்கணும், கிச்சன்ல வேலை இருக்கு.